தமிழகத்துல போடப்பட்டிருந்த தளர்வுகளோட ஊரடங்குகள் முடிவடைகிற நிலையில மேலும் ஊரடங்கு போட வாய்ப்பிருக்கா அல்லது புதிய தளர்வுகள் என்னென்ன அப்படின்ற ரகசிய தகவல் இப்போ வெளியாயிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியா மாவட்ட ஆட்சியர்களோட ஒரு தீவிரமான ஆலோசனை மேற்கொண்டுகிட்டு வராரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. தமிழகத்துல ஆரம்ப கட்டத்துல இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த ஊரடங்கு கடுமையா பின்பற்றிக்கிட்டு வந்தாங்க. முதல்ல முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுச்சு. அதே போல நாளை செப்டம்பர் 30ஆம் தேதியோட தளர்வுகளோட கூடிய ஊரடங்கு முடிவடையும் இருக்கு. இந்த நிலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்துல போடப்பட்ட முழு ஊரடங்குல எத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு, எவ்வளவு பாதிப்புகள் குறைஞ்சிச்சு அப்படின்னு, மேலும் தளர்வுகள் கொடுக்கப்பட்ட ஊரடங்குல எத்தனை பாதிப்புகள் மற்றும் எவ்வளவு பாதிப்புகள் குறைஞ்சது அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்கப்பட்டதா தெரிய வருது. இதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவர்களோட காணொலி மூலமா ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தெரிய வருது. இதுல கொரோனா பாதிப்பு நிலவரம், மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை செய்யறாங்க. இந்த ஆலோசனையில முக்கியமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழகத்துல முழுவதும் தளர்வுகள் கூடிய ஊரடங்கு அமல்ல இருக்கும் போதே மேலும் புதிய தளர்வுகள் அளிக்கப்படுமா அல்லது மீண்டும் புதிய ஊரடங்கு எதுவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றதும் இந்த ஆலோசனைக்கு பின்னர் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இதனிடையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தமிழக மருத்துவ குழு ஒரு எச்சரிப்பை விடுத்திருக்காங்க. மீண்டும் ஊரடங்கு போடப்பட்டாதான் இந்த கொரோனா தொற்றம் தமிழகத்துல நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு, இந்த தளர்வுகளோட கூடிய ஊரடங்கு இருக்கிறதுனால மேலும் தொற்று எல்லா மக்களுக்கும் பரவிக்கிட்டே வர்றதுனால அக்டோபர் 31 வரை ஊரடங்கு போடணும் அப்படின்ற கோரிக்கையை விடுத்ததாகவும் தெரிய வருது. தளர்வுகளோட கூடிய ஊரடங்கு செப்டம்பர் 30ஆம் தேதி முடிய உள்ள நிலையில மருத்துவர் குழு இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து மேலும் ஊரடங்கு ஒரு மாதத்துக்கு நீடிக்கப்படுமா அப்படின்ற அச்சமும் மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. ஆனா மருத்துவர் குழுவோட கோரிக்கை என்னன்னா, தமிழகத்துல தளர்வுகளோட ஊரடங்கு கொடுக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் மக்களோட வாழ்வாதாரத்தை கருத்துல கொண்டுதான். ஆனா தமிழகத்துல தளர்வுகளோட இருக்கிறதுனாலதான் இந்த தொற்று கண்ணா பின்னானு பரவிக்கிட்டு வருது. வாழ்வாதாரமா உயிரா அப்படின்னு பார்த்தா மக்களுடைய உயிரில கருத்துல கொண்டுதான் மேலும் ஒரு மாதத்துக்கு ஊரடங்கு அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு மருத்துவர் குழு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிய வருது. மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற தகவல் இப்போ ரகசியமா வெளியாயிருக்கு. மேலும் மருத்துவர் குழு அக்டோபர் மாதம் முழுவதும் ஒரு மாதத்துக்கு மேலும் ஊரடங்கு நீடிக்கப்படணும் அப்படின்ற தகவலும் சொன்னதாகவும் ரகசியமா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ஒரு மாதத்துக்கு ஊரடங்கு நீடிக்கப்பட்டா தமிழகத்துல இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்திடலாமா அல்லது இப்ப உள்ள தளர்வுகளை விட அதிகமான தளர்வுகளான தியேட்டர்கள் பள்ளிகள் திறக்கப்பட்டா சரியா வருமா அப்படின்ற உங்க கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.